ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் யாசேர். சில நாட்களுக்கு முன்பு ஒரு வீடியோ சமூக வலைதளங்களில் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆச்சு. அந்த வீடியோ என்ன அப்படின்னா, ஒரு இளைஞர் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்துட்டு அவர் வீட்டுக்கு போகும்போது ஓடிக்கொண்டே போனார். அப்படியே ஓடுறதை பார்த்துட்டு ஒரு காரில் போன ஒருத்தர் அதை வீடியோ பண்ணி, ஏன் இப்படி ஓடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் இராணுவத்தில் சேரணும்னு நினைக்கிறேன், இராணுவத்தில் சேரணும்னா எனக்கு உடல் தகுதி நல்லா இருக்கணும், அந்த உடல் தகுதியை நான் மெருகேற்றணும் அப்படின்றக்காண்டி தான் தினமும் நான் ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பதில் கொடுத்தாரு. நம்ம நாட்டு இராணுவத்தில் சேர்றதுக்கு இவ்வளோ உழைப்பை கொடுக்குறாரா இந்த இளைஞர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே பெருமையாக பேசி அந்த வீடியோவை நம்ம ஷேர் பண்ணோம். அப்படி உழைக்கக்கூடிய அந்த இளைஞர்களுக்கு அக்னிபாத் என்ற திட்டத்தின் மூலமாக அடி வயிற்றிலேயே கை வச்சிருக்கு ஒன்றிய அரசு. இப்படி இரவும் பகலுமாக ட்ரைனிங் எடுத்து தினமும் வீட்டுக்கு ஓடக்கூடிய இது போன்ற பல இளைஞர்கள் வேலை வாய்ப்பை 4 வருஷத்துக்கு அப்புறம் இழக்க போகிறாங்க. அவங்களுடைய ஆர்மி கனவு என்பது நிறுத்தப்பட்டிருக்கு. இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 17 வயசுலேருந்து 21 வயசு உள்ள இளைஞர்களுக்கு 4 வருஷம் கான்ட்ராக்ட் படியில் நாங்கள் வேலைக்கு எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசு அறிவித்தாங்க. இதில் பல போராட்டங்கள் வெடிச்சிச்சு. என்னென்னா, 21 வயசுக்கு அடுத்து உள்ள வயசுக்காரவங்களாம் இருப்பாங்களா, 22, 23 வயசு உள்ள பசங்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க, அப்போ எங்களால் ஆர்மிக்குள்ளேயும் நுழைய முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. போராட்டத்தில் ஈடுபட்டால் பீகார், ஊபி, ராஜஸ்தான் போன்ற மாநிலங்கள்லாம் ரயில்கள்லாம் எரிக்கப்பட்டது. அப்போ இந்த போராட்டம் இதுக்கு தான் பண்ணுறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்த அந்த ஒன்றிய அரசு என்ன பண்ணாங்கன்னா, இந்த வருஷம் மட்டும் 21 வயசுன்றது இல்லை, 23 வயசு உள்ள வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தளர்வை கொண்டு வந்தாங்க. ஆனாலும் இந்த போராட்டம் நிற்கலை. அதற்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, இந்த இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் ஆர்மியில் இந்தியாவுக்காக நாங்கள் உழைக்கணும், எங்களுக்கு பென்ஷன் கூட வேணாம், நீங்கள் பென்ஷனை கொடுக்க முடியாது அப்படின்றக்காண்டி தானே இந்த திட்டத்தை கொண்டு வரீங்க, ஆனால் எங்களுக்கு பென்ஷன் கூட வேணாம், நாட்டிற்காக நாங்கள் போராடணும் அப்படின்ற ஒரு ஒற்றை நோக்கத்தோட போராடக்கூடிய அந்த மக்கள், அந்த இளைஞர்கள் வந்து பேசுனதை நம்ம பார்த்தோம். ஆக 4 வருடத்திற்கு பிறகு எங்களுக்கு வேலை இல்லைன்னு நீங்கள் அனுப்பிட்டீங்களா, நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்ற கேள்வி இன்று வரை அந்த இளைஞர்கள் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த கேள்விக்கு ஆளும் பாஜக தரப்பிலிருந்து எந்த பதிலுமே வரல. ஆனால் இன்னைக்கு வந்திருக்கு. என்ன வந்திருக்கு அப்படின்றத நீங்களே பாருங்க. मुझे अगर इस ऑफिस में बीजेपी के ऑफिस में सिक्योरिटी रखना है तो मैं अग्निवीर को प्राथमिकता दूंगा, आपको भी अगर रखना. मेरे एक मित्र ने एक रिटायर्ड 35 साल के सेना के अफसर को अपने यहाँ सिक्योरिटी पे रखा, खुद के पैसे से उसको ड्राइविंग सिखाई. बोले यार मिनका ऐसा क्यों, बोले घर में मिसेस अकेले जाती, बच्चे अकेले जाते हैं तो फौजी है ना, इसलिए डर नहीं. मतलब फौजी एक आत्मविश्वास का नाम है, फौजी पे लोगों को विश्वास है. मुझे बहुत वाळ्ळंदरिकी की स्किलिंग नेरता मु वाळ्ळंदरू कूडा स्किलिंग नेर्पी స్కిల్ ఇంట్రెస్ట్ లేని వాళ్ళు అంత పని చేయొచ్చు. ఇందులో కూడా నేర్పుతాం. ఇప్పుడు ఇందులో కూడా నేర్పడం తప్పు కాదు కదా, వేరే ఉండొచ్చు, మాత్రం ఇందులో నేర్పకూడదు రూల్ ఏమైనా ఉందా? దీంట్లో రకరకాలుగా ఉంటాయండి. ఇందులో మిలిటరీలో కూడా డ్రైవర్స్ వేరే ఉంటారు, ఎలక్ట్రీషియన్స్ వేరే ఉంటారు, అందులో బట్టలు ఉతికే వాళ్ళు వేరే ఉంటారు, లేకపోతే మరి మన హెయిర్ కటింగ్ చేసే వాళ్ళు ఉంటారు. ఈ రకంగా వేల పోస్టులు ఉంటాయి. இந்த வீடியோவில் பேசக்கூடியது யாரும் பார்த்தீங்கன்னா, பாஜகவுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய கைலாஸ் விஜய் வர்கிய அவர் தான். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் அக்னிவீர், அதாவது இந்த 4 வருஷத்துக்கு அப்புறம் வெளியே வரவங்களுக்கு பேர் அக்னிவீரான், இந்த அக்னிவீர் வரக்கூடியவங்களுக்கெல்லாம் நான் பாஜக அலுவலகங்கள், இந்தியா முழுவதும் உள்ள பாஜக அலுவலகங்களில் செக்யூரிட்டி வேலைக்கு நான் வந்து பரிந்துரை பண்ணுவேன், முன்னுரிமை கொடுப்பேன். நான் மட்டும் கிடையாதுங்க, நீங்கள் நம்ம எல்லாருமே அவங்களுக்கு வாட்ச்மேன் வேலை கொடுக்கணும், ஏன்னா ஒரு ஆர்மி மேனை நம்ம வந்து நம்பாமல் இருப்போமா, அவங்களுக்கு நம்ம வாட்ச்மேன் வேலை கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை வெளிப்படுத்தியிருந்தார். அதே போலவே பார்த்தீங்கன்னா, பாஜகவுடைய ஒன்றிய அமைச்சர் கிசான் ரெட்டி, தெலுங்கானாவைச் சேர்ந்தவர், இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அக்னிபாத் திட்டத்தின் மூலமாக வெறும் இராணுவ பயிற்சி மட்டும் அளிக்க மாட்டோம், நீங்கள் அங்கே வந்து எலக்ட்ரீஷியன் பயிற்சிக்கலாம், துணி துவைக்கிறது கற்றுக்கிறலாம், முடி வெட்டுறது கற்றுக்கிறலாம், இன்ன பிற எல்லா வேலைகளுக்குமே உங்களுக்கு வந்து கற்றுத்தரப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறார், ப்ரெஸ் மீட்டில் அறிவிக்கிறார். உடனே கொந்தளிச்சு பேசுகிற அந்த ஜேர்னலிஸ்ட் வந்து, என்னங்க இராணுவத்தில் போய் இப்படி வந்து கோச்சிங் கொடுப்பீங்களா, என்னங்க சொல்கிறீங்க, இப்போ இராணுவத்தில் இராணுவ பயிற்சி கொடுக்க மாட்டீங்களா கேட்கும்போது, ஏன் இந்த பயிற்சியெலாம் மேற்கொள்கிறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாகவே கொடுக்குறார். இவங்களாம் யாரோ நுபுர் சர்மா போன்ற ஃப்ரெஞ்சு எலிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தப்பிக்க முடியாது. ஏன்னா இவங்க ஒருத்தர் வந்து பொதுச் செயலர் இருக்கக்கூடியவர், இன்னொருவர் ஒன்றிய அமைச்சராக இருக்கக்கூடியவர்.
ஆக இவர்களுடைய திட்டமே இதுதான் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. இராணுவத்தை பொறுத்த வரைக்கும் 40,000 வேலை வாய்ப்பு வருட வருடம் எடுக்கணும். அதில் இப்போ 40,000 பேர் எடுத்துட்டு அக்னிபாத் திட்டத்தின் மூலமாக 10,000 பேர்த்துக்கு மட்டும் இந்த வேலை நிரந்தர பணி செஞ்சுட்டு மீதி 30,000 பேர் அவங்க வெளியனுப்புறாங்க. அந்த 30,000 பேர் என்ன செய்யணும் அப்படின்றதையும் இன்றைக்கி பாஜக வெளிப்படையாகவே சொல்லிட்டாங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் எல்லாம் போய் முடிவெட்டுங்க, நீங்கள் எல்லாம் போய் எலக்ட்ரிஷியன் வேலை பாருங்கள், பிளம்பிங் வேலை பாருங்கள், வாட்ச்மேன் ஆயிருங்க, நீங்கள் வந்து துணி துவைக்கிறவராக மாறுங்க, இன்னப்புறம் என்னென்ன வேலைகள் இருக்கோ உங்களுடைய தந்தை என்ன தொழில் செய்கிறாரோ அந்த தொழிலை போய் செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆக இந்த வர்ணாசிரம அடிப்படையில் தான் இந்த வேலைவாய்ப்பு இவங்க மேற்கொள்ள போகிறாங்கன்றதுலேருந்து இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம். என்னென்னா, இந்த 10,000 பேர் செலக்ட் பண்ணுறாங்களா, இவங்க எல்லாரையுமே ஜாதி பார்த்து பண வசதியை பார்த்து அரசுக்கு நெருக்கமானவர்களை மட்டும் தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மற்ற ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கட்டும், ஓபிசி வகுப்பினராக இருக்கட்டும், இவங்க எல்லாரையுமே வேலையை விட்டு வெளியே அனுப்பிட்டு நீங்கள் எல்லாம் அவங்கவுங்க குளித்தொழிலை போய் செய்யுங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து நம்மளால் தெரிஞ்சுக்கிற முடியுது. ஆக நிலைமை இப்படி இருக்க நீங்கள் ஒரு வேலைவாய்ப்பு இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த வேலைகள்லாம் செய்யுங்கன்னு சொல்லக்கூடிய பாஜக இதற்கு முன்னாடி என்ன சொல்லிச்சு, ஓபி முதல்வராக இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் சொன்னார், வாங்க நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா உங்களுக்கு உத்தரப்பிரதேசத்தில் அரசு வேலையை உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கர்நாடகா பொறுத்த வரைக்கும் காவல்துறையில் உங்களுக்கு நாங்கள் பணி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. விமானமே இல்லாத விமானத்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாரு, விமானத்துறையில் உங்களுக்கு நாங்கள் பணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆக இங்கே இவ்வளவு பணிகள் நாங்கள் ஏற்படுத்தி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நீங்கள் முடிவெட்ட போங்க, துணி துவைக்க போங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. சரி, இப்போ இவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு இப்படி சலுகைகள் ஆஃபர்கள்லாம் அள்ளி தெளிக்கிற அளவுக்கு இது உண்மையா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இராணுவத்தை பொறுத்த வரைக்கும் 32 வயதிலேயே சில பேர் வந்து ஓய்வு பெற்றுருவாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கலன்னா ஓய்வு கிடைச்சிரும். அப்போ ஓய்வு கிடைத்து வரக்கூடிய இவர்களுக்கு ஏற்கனவே 10% இடஒதுக்கீடு இருக்குது அரசாங்க வேலைகள் வாய்ப்பில். 10% இந்த இராணுவ வீரர்கள், ஓய்வு பெற்று வரக்கூடிய இராணுவ வீரர், எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படின்றதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த 10% இடஒதுக்கீடில் கூட இந்த இராணுவ வீரர்களுக்கு வேலை என்பது கிடைக்கல. அப்படி வேலை கிடைக்காமல் ஆட்டோ ஓட்டுறாங்க, இன்ன பிற வேலைகள்லாம் செய்கிறாங்க, சில பேர் வேலையே இல்லாமல் வேலை தெரிகிட்டு இருக்கிறதா. இதுக்கு முன்பு நம்ம ஒப்பீனியன் தமிழில் ஓய்வு பெற்ற இராணுவ வீரராக வேலை பார்த்த பூவண்ணன் கணபதி அவர்கள் தங்களுடைய கருத்தை பதிவு செஞ்சாங்க. அது உண்மை கிரவுண்ட் ரிப்போர்ட் இப்படி இருக்குது. என்னென்னா, ஏற்கனவே ஓய்வு பெற்று, அதாவது நிரந்தர வேலைவாய்ப்பு கிடைத்து இராணுவத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்று வரக்கூடியவர்களுக்கே இங்கே வேலை இல்லாத போது எப்படி இவங்க யோகி வந்து வேலை கொடுப்பாரு, எப்படி கர்நாடகாவில் காவல்துறையை வேலை கொடுப்பாங்க, விமானமே இல்லாத விமானத்துறை அமைச்சர் எப்படி வேலை கொடுப்பாரு. ஆக இங்கே எல்லாமே இவர்கள் முன்பு சொன்ன அத்தனை வாக்குறுதிகளுமே பொய். ஆனால் இப்போ இந்த கைலாஸ் விஜய் வர்கியா மற்றும் இந்த ஒன்றிய அமைச்சராக இருக்கக்கூடிய கிஷான் ரெட்டி இவங்க ரெண்டு பேர் சொல்கிறது தான் உண்மை. இவங்க ரெண்டு பேர் தான் பாஜகவில் இருந்து உண்மையை பேசிய அந்த இரண்டு நபர்கள். இதுதான் திட்டம், இதை வெளியேறினீங்கன்னா உங்களுக்கு இதுதான் நிலைமை அப்படின்றத வெளிப்படையாகவே சொல்லிட்டாங்க. இவங்க சொன்னது முன்னாடி சொன்ன யோகி ஆதித்யநாத், இந்த விமானத்துறை அமைச்சர், கர்நாடகா போன்ற பாஜக ஆளு மாநிலங்களில் சொல்லக்கூடிய அத்தனை சலுகைகளுமே பொய் என்பது வெளிப்படையாக உடச்சி காமிச்சிருச்சு. இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம எல்லாருமே கவனிக்காமல் விட்டுறோம். என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு பெரிய வேலைவாய்ப்பு ஸ்கீமாக காமிக்கிறாங்க. 40,000 பேருக்கு நம்ம கொடுப்போம், 21 வயசுல இளைஞர்களுக்கு அதிகமான சம்பளம் கிடைக்கிது, வெளியேனா 11 லட்சம் தர்றோம் அப்படின்னு சொல்லினா ஒரு பெரிய வேலைவாய்ப்பு ஸ்கீமாக காமிக்கிறாங்க. ஆனால் உண்மையில் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இது வந்து ஒரு வேலை வாய்ப்பை குறைக்கக்கூடிய ஒரு செயல். நாட்டில் வந்து ஆர்மியிலே எங்களுக்கு வேலைக்கு சம்பளம் கொடுக்க நிலைமை இல்லை, அந்த அளவுக்கு இந்தியா ஆயிடுச்சு. அதனால் வேலை வாய்ப்பை நாங்கள் குறைக்கிறோம் அப்படின்றக்காக கொண்டு வர்ற திட்டம் தான் இது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வருடத்திற்கு 40,000 பேருக்கு வந்து ஆர்மியில் வேலை கொடுக்கணும். அப்போ இந்த 40,000 பேரில் 10,000 பேருக்கு மட்டும் பணி நிரந்தரம் செய்யும்போது மீதி 30,000 பேர் வெளியே போகிறாங்களா? அப்போ இதில் ஒரு விஷயத்தை நல்லா கவனிங்க, வருடத்திற்கு 40,000 என்ற வேலை வாய்ப்பு 10,000 என்று குறைஞ்ச போது, ஆக ஒரு 30,000 பேருக்கு இங்கே வேலை இல்லை அப்படின்ற நிலைமையாகுது. இது ஒரு வேலை குறைப்பு தான். இதில் வந்து ஏற்கனவே இருக்க அந்த 40,000 வேலைக்கு ஆள் எடுக்க முடியலை அப்படின்றக்காக தான் 10,000 பேர் எடுக்கிறாங்க. இதில் அரசு துறையிலலாம் நாங்கள் முன்னுரிமை கொடுப்போம்னு ஒவ்வொரு அரசாக பாஜக அரசில் வந்து எப்படி உங்களால் வாக்குறுதி கொடுக்க முடியும்? ஏற்கனவே இருக்கக்கூடிய 40,000 வேலைக்கே இல்லைன்னா எப்படி அரசு துறைகளில் அவங்களை வேலைக்கு அமர்த்துவீங்க? இதில் நம்ம மோடி ஜி என்ன சொன்னார் அப்படின்னா, 1.5 வருஷத்தில் 10 லட்சம் பேருக்கு வந்து வேலைவாய்ப்பு கொடுங்க, ஒன்றிய அரசு அலுவலகங்கள் எல்லாத்துலேயும் வேலைவாய்ப்பு இளைஞர்கள் ஃபுல்லாக நிரப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு அறிக்கையை விட்டார். உடனே பிரம்மாண்டமான அறிவிப்பு இருப்பதுன்னு பார்த்தா,
ஏற்கனவே இருக்கக்கூடிய இராணுவத்தில் இருக்கக்கூடிய வேலையவே பிடுங்கி உனக்கு வேலை இல்லை, எங்களுக்கு 10,000 பேர் இருந்தால் போதும், 30,000 பேர்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு அனுப்பக்கூடிய நிலைமை தான் இங்கே இருக்குது. சரி, ஏன் இப்போ நம்மளுக்கு ஒரு கேள்வி வரலாம், இது ஆர்மி மட்டும்தான் ஒரு வேலையா, ஏன் வேறு வேலையே இல்லையா, எதற்காக இப்படி வன்முறையை செய்யக்கூடிய போராட்டத்தில் அந்த இளைஞர்கள் ஈடுபடுறாங்க அப்படின்ற கேள்வி வரலாம். ஆர்மி மட்டும் இல்லைங்க, இன்னப்புற எல்லா வேலைகள்லையுமே இந்த அரசு நிறைய விஷயங்களை வந்து மாறுபாடாக செஞ்சுருக்காங்க. என்ன அப்படின்னா, இதற்கு முன்பு இந்த அக்னிபாத் திட்டம் அறிவிப்பதற்கு 5 மாதத்திற்கு முன்பு ரயில்வே போர்டு எக்ஸாமில் வந்து சில மாற்றங்களை கொண்டு வந்தாங்க. என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னா, அங்கே வந்து NTPC அப்படின்ற எக்ஸாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த திட்டத்தில் என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, ரயில்வே பொறுத்த வரைக்கும் 2 எக்ஸாம் எழுதணும், அந்த 2வது எக்ஸாமில் யார் பாஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் வேலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆனால் இதற்கு முந்தைய ஆண்டு ரயில்வேல எக்ஸாம் நடந்திருக்கு, அந்த எக்ஸாமில் நிறைய பேர் பாஸ் பண்ணி வேலை வாய்ப்பை எதிர்பார்த்துருக்கும் போது இந்த புதிய அறிவிப்பை வெளியிடுறாங்க. என்ன வெளியிடுறாங்க அப்படின்னா, நீங்கள் 200 எக்ஸாம் நாங்கள் வைப்போம், அதுலேயும் நீங்கள் பாஸ் ஆனால் தான் உங்களுக்கு வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் ஏன் அறிவிக்கும் போதே 2 எக்ஸாம் சொல்லலை, மொதல் 1 எக்ஸாம் சொல்லி தான் அறிவிச்சிங்க, ஏன் இப்போ 2வது எக்ஸாமை புதுசாக கொண்டு வர்றீங்க, அப்போ எங்களோட வேலை வாய்ப்பை நீங்கள் பறிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞர்கள் இதே போன்று அக்னிபாத்துக்கு எப்படி ரயில்களெலாம் மறைச்சு போராட்டம் பண்ணுறாங்களோ அதே பேர் ஜனவரி மாதம் இதே ரயில்வே எக்ஸாம் போர்டை எதிர்த்து போராட்டம் பண்ணாங்க. அப்போ இங்கே வடநாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்மி இல்லைனா ரயில்வே இதுதான் ஒரு அரசாங்க வேலையாக அவங்களுக்கு இருந்துச்சு. அப்படி அங்கே வேலை கிடைக்காதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தென்னிந்தியாவை நோக்கி வேறு வேறு வேலைகளை தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. அப்போ இங்கே ஆர்மிலேயே அக்னிபாத் மூலமாக வேலை வாய்ப்பை இல்லாமக்கிட்டாங்க. ஏற்கனவே ரயில்வேலையும் ஜனவரி மாதம் NTPC அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் கொண்டு வந்து 2வது எக்ஸாம் பாஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வேலைன்னு சொல்லிட்டு அங்கேயும் வேலையை கட் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே டிமானிட்டைசேஷன்ற பண மதிப்பை கொண்டு வந்து அப்பையும் வேலைவாய்ப்பை இழந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா GST கொண்டு வந்து அப்பையும் நிறைய நிறுவனங்கள் வேலைவாய்ப்பை வந்து கொடுக்கவே இல்லை. அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கொரோனா வந்த பிறகு அப்பையும் கொரோனாக்கு பிறகு லாக்டவுன் இதெல்லாம் போட்டு அப்பையும் பல பேர் வேலைவாய்ப்பை இழந்தாங்க. ஆக இப்படி தொடர்ச்சியாக வேலைவாய்ப்புகளே இல்லாமல் வருது. ரெக்ரூட்மெண்ட் போர்டு ரயில்வேலையும் இப்போ வேலை இல்லாமல் அறிவிச்சோடனே இளைஞர்களுடைய இந்த கடைசி நம்பிக்கையாக ஆர்மி மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ ஆர்மியிலையும் அக்னிபாத்துன்னு கொண்டு வந்தனால தான் இனிமேல் நம்மளுக்கு வேறு வழியே இல்லை, நம்மளை வேலைக்கு போகவே விட மாட்டாங்க, நம்மளுக்கு இந்த நாட்டில் வேலையே இல்லைன்ற கோபத்தில் தான் இந்த வடநாட்டு இளைஞர்கள் வன்முறையில் இறங்கி எப்படியாவது இந்த திட்டத்தை வந்து வாபஸ் அவங்க வைக்கணுன்றக்காண்டி போராடுறாங்க. ஆக மோடி அரசை பொறுத்த வரைக்கும் இந்த அக்னிபாத் என்ற திட்டத்தின் மூலமாக எங்களுடைய ஆட்சியில் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு என்பது கொடுக்க முடியாது, எங்கள்கிட்ட பணம் இல்லை, அதுபோக மறைமுகமாக வர்ணாசிரம அடிப்படையில் இராணுவத்தில் வேலைக்கு ஆள் எடுத்து மற்ற அனைவரையுமே எலக்ட்ரீஷியனாகவோ பிளம்பராகவோ முடிவற்றவராகவோ அல்லது வாட்ச்மேனாகவோ அல்லது துணி துவைப்பராகவோ வேலைக்கு போங்கன்னு சொல்லிட்டு ஒரு உருவாக்கணும், ஒரு கட்டமைப்பை உருவாக்கி ஜாதிய கட்டமைப்பை வலுப்படுத்தணும் அப்படின்றக்காக தான் இந்த அக்னிபாத் திட்டத்தை முக்கியமாக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது இதிலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். நன்றி.